வணக்கம் மாணவர்களே, ஐந்தாவது வகுப்பு மாணவர் கூடிய தமிழ் பாடப்பகுதியில் போன வகுப்பில் இயல் ஒன்றில் உள்ள தமிழின் இனிமை அப்படிங்கிற ஒரு பாடலை பார்த்தோமா. இப்போ அந்த பாடலோட புக்கில் உள்ள பயிற்சி வினாக்களை பார்ப்போம். சரியா, பக்கம் 3 எடுத்துக்கோங்க. நான் கொடுக்கறத ஃபுல்லாக தமிழ் புக்கில் நல்லா நீட்டாக எழுதி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல் பொருள் என்னங்கிறத பார்ப்போம். கனி, இச்சொல் உணர்த்தும் பொருள் பழம். கனி அப்படின்னா பழம். நனி, இச்சொல் உணர்த்தும் பொருள் மிகுதி. நனி அப்படின்னா மிகுதி. களை, இச்சொல் உணர்த்தும் பொருள் கரும்பு. நல்கிய, இச்சொல் உணர்த்தும் பொருள் வழங்கிய. நல்கிய அப்படின்னா வழங்கிய. ஆனால் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன், களை, இச்சொல் உணர்த்தும் பொருள் ஆனா கரும்பு. ஆனாவை டிக் பண்ணி கரும்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. செகண்டு, கனி இடை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி ப்ளஸ் இடை. ஈனா, ஆன்சர் வந்து ஈனா. ஈனாவில் டிக் பண்ணி அந்த டேஸில் எழுதிக்கோங்க, கனி ப்ளஸ் இடை. தேர்டு, பனி ப்ளஸ் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனி மலர். ஆவண்ணா, பனி மலர். ஆவண்ணா, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஆனா, களை இடை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களை ப்ளஸ் இடை. களை இடை, களை ப்ளஸ் இடை எழுதிக்கோங்க. என் உயிர், என் ப்ளஸ் உயிர் அந்த டேஸில் எழுதிக்கோங்க, என் ப்ளஸ் உயிர். ஈனா, பெட்டியிலுள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. பால், பால் எது கொடுக்கும், பசு. அப்போ அந்த பாக்ஸில் பசு அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட் ஒன். செகண்டு, சாறு, சார் வந்து கரும்பு. எதுலேருந்து கிடைக்கும் வெள்ளம், வெள்ளப்பாகு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ சார் எதுலேருந்து கிடைக்கி, கரும்பு. இளநீர், தேர்டு அந்த பாக்ஸில் தென்னை அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபோர்த்து, பாகு, பாகு எதுலேருந்து வரும், வெள்ளம். அப்போ பால் அப்படிங்கிறதுக்கு நேராக பசுன்னு எழுதிக்கோங்க. இளநீர் தென்னை, சாறு கரும்பு, பாகு வெள்ளம். இப்பாடலில் ஒரே ஓசையுடன் உடைய சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசையுடைய சொற்கள் என்னங்கிறத பார்ப்போம். கனி, பனி, நனி, இனி, ஊனா. பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாவது எழுத்து ஒன்று போல் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். கனி, பனி, நனி, இனி. நீ நீ நீன்னு வருதா, இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். சரியாம்மா, இதை ஃபுல்லாக தமிழ் புக்கில் நல்லா நீட்டாக எழுதி படிச்சுக்கோங்க. இந்த பாடலோட க்வெஸ்சன் ஆன்சரை அடுத்த வகுப்பில் தரேன். தமிழுக்கு நீட்டாக தமிழ் நோட் ஒன்று போட்டுக்கோங்க. ஹோம்ஒர்க் நோட் ஒன்று வச்சுக்கோங்க. கொடுக்க க்வெஸ்சன் ஆன்சரை தமிழ் நோட்டில் எழுதி பாருங்கள். அடுத்த வகுப்பில் க்வெஸ்சன் ஆன்சர் என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.